கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நடக்கணும் வரையும் நடைமேடையில் வந்து சேரும். இதை போட்டுக்க பாருங்க, டைம் 45 அங்க போடல, 23 போட்டிருக்கான். பாலாஜி Thank you.
அணுவிரட்டு அணுவிரட்டு.
3-1-2-9-5 W89 లాల కూడా అటువైపు Stuart Pondicherry. Thank you.
I'm going to go to the hospital.
ஸோ அவ்வளோதான் ட்ராவல் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போவோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து D15 அப்படின்ற கோச்சை பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணேன். அந்த கோச்சு பார்த்தீங்கன்னா வந்து கம்ஃபர்ட் வைஸ் சூப்பராகவே இருந்தது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பர், பட் ஒரு கிளன்னா சுத்தமாக கிடையாது. இந்த கோச் பார்த்தீங்கன்னா வந்து 2015 தயாரித்த கோச்சு. உங்கள் கூட ஏதாவது லேடிஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செய்து D14, D15, D16 பல்லவன் எக்ஸ்பிரஸில், பல்லவன் அண்ட் வைகை எக்ஸ்பிரஸில் D14, D15, D16 கோச்சில் வந்து ஆட்டோமேட்டிக்காக புக் ஆனாலும் தயவு செய்து ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிவிடுங்க. தயவு செய்து நீங்களாக புக் பண்ணாலுமே D14, D15, D16 இதில் சீட்டு 100 அவைலபிளாக இருந்தாலும் தயவு செய்து இந்த 3 கோச்சில் புக் பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சேஃப்டி கிடையாது. ஒரு 3-4 லேடிஸ் தான் அந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நான் ஏன் சேஃப்டி இல்லை செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறேன். சில ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடு இங்கே அங்கங்கே போயிட்டு வராங்க கோச்சுக்குள்ளே. ஸோ அது பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ப்ரைவசியை கெடுக்குதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் நான் பார்த்தீங்க டோர் கிட்ட உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு வராங்க, டோர் கிட்ட உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. தவறுதலாக கீழே விழுந்தாலும் டோட்டல் ட்ரெயினுக்கே பார்த்தீங்கன்னா லேட் ஆகும், டோட்டல் ட்ராவலே பார்த்தீங்கன்னா பாதிக்கும். பட் டிடி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணாரு, டிடிஐ டிக்கெட்லாம் வச்சுருக்கீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ இந்த ரிவ்யூ முழுக்க முழுக்க D15 சார்ந்த ஒரு ரிவ்யூ தான். ஸோ தயவுசெய்து உங்கள் கூட லேடிஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா தயவுசெய்து D14, D15, D16 இந்த 3 கோச்சுமே வந்து ப்ரிஃபர் பண்ணாதீங்க, ஓகேவா? D1லேருந்து D13 வரையும் பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்வேஷன் கோச்சு தான் அது, அதில் ட்ராவல் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஏசியை கூட நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. பட் அன்ரிசர்வ் கோச்சான D14, D15, D16 பார்த்தீங்கன்னா வந்து புக் பண்ணாதீங்க. நான் என்ன அன்ரிசர்வ் கோச்சில் புக் பண்ண போகிறீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது ஸ்பெஷல் ட்ரெயினால் இப்போ பேண்டமிக்னால எல்லா ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரிசர்வாக தான் ஓடுது. ஸோ அதனால் அன்ரிசர்வ் கோச்சுமே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் கோச்சாக தான் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த கோச் பார்த்தீங்கன்னா 2015 தயாரித்த கோச்சு ரொம்ப மட்டமாக இருந்தது. நான் வந்து திருச்சி வரையும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணேன், பட் லால்குடி வரையும் தான் வீடியோ எடுத்தேன்.